அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 65 சங்கீதத்திலே வசனங்கள் 6-8 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறீர். தியானம். உறுதிப்படுத்துகிறார், அமர்த்துகிறார், கழிகூற பண்ணுகிறார். 6-8 வரையில் உள்ள வசனங்கள் தேவன் எவ்வளவு பெரிய அதிகாரமுடையவர், வல்லமையுடையவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவரே பர்வதங்களை அதிநதி இடங்களிலே நிறுத்தி அவைகளை உறுதிப்படுத்தினவர். தேவனுடைய வல்லமையை நாம் நம்முடைய குறுகிய மூளையினாலே அறிந்து கொள்வது முடியாத காரியம். ஆனால் ஒவ்வொரு மலையையும் கவனித்து பார்ப்போம். அந்த மலையை அந்த இடத்திலே நிற்க வைத்து ஆடாமல் அசையாமல் அந்த இடத்திலே நிலை நிறுத்தி இருப்பவர் நம் தேவன். அந்த மலைகள் சற்று ஆடினாலும் அல்லது அசைந்தாலும் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியும். அவைகள் அவருடைய வல்லமையினால் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. முதலாவது, நம்முடைய தேவன் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர். இரண்டாவது, அலைகளின் சீற்றங்களையும் இறைச்சல்களையும் அவர் அமர்த்துகிறார். இயற்கை சீற்றங்களும் அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிறது. நம் மனதில் எழும் சந்தேகங்கள், பயங்கள் என்னும் இறைச்சலானாலும் சரி, அதையும் அவரால் அமர்த்த முடியும். ஜனங்களின் அமளியையும் அவர் அமர்த்துகிறார். அமைதியாய் சென்று கொண்டிருக்கும் ஒரு காரியத்தில் புகுந்து குழப்பத்தை உண்டு பண்ணும் மக்களும் உண்டு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சென்று ஒவ்வொன்றை சொல்லி ஒவ்வொன்றை செய்து அமைதியை கெடுக்கும் அமளியாக்கும் மனிதர்கள் நம் மத்தியில் இருப்பார்கள் என்றால், அவர்கள் செய்யும் அமளியையும் அமர்த்த கர்த்தரால் முடியும். ஜனங்கள் செய்யும் அமளியை அவர் அமர்த்துகிறார். மூன்றாவதாக, நம் தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். அவர் செய்கிற இந்த அடையாளங்கள் மனிதர்களாகிய நமக்குள் மாபெரும் பிரமிப்பை பயபக்தியை அவர் மேல் உண்டு பண்ணுகிறது. இன்று நம் அனுதின வாழ்விலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் காண முடியும். ஒவ்வொரு முறையும் நம் சக்திக்கு மேலான ஒரு பிரச்சனையில் நாம் மாட்டும் பொழுதும் அதற்காக அழுது புலம்பாமல், இதில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று தைரியமாக விசுவாசிப்போம். அவர் எப்படி அதை செய்ய போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்ப்போம். அப்பொழுது நாம் பிரமிக்கத்தக்க விதமாக அவர் நம்மை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் நம் அனுதின வாழ்வில் கிரியை செய்வதை நாம் காண முடியும். காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதினாலே அவைகளை கழிகூற பண்ணுகிறார். இந்த முழு உலகமும் அவரது கட்டுப்பாட்டிற்குள், அவருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அவரே உறுதிப்படுத்துகிறார், அமர்த்துகிறார், பிரமிப்பூட்டும் அடையாளங்களை செய்கிறார், கழிகூற பண்ணுகிறார். அவரது வல்லமையை யாரால் சொல்ல முடியும்? சகலமும் நம் தேவனின் ஆளுகைக்குள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அவரது வல்லமைக்கு மிஞ்சி ஒருவராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் பர்வதங்களை அதினதின் இடத்திலே நிறுத்தி உறுதிப்படுத்துகிற தேவன். நீர் குழப்பங்களை அமர்த்துகிற தேவன். நீர் மனுபுத்திரரை உம்முடைய அற்புதமான அடையாளங்களால் பிரமிப்படைய செய்கிறீர். அத்தனை வல்லமை கொண்ட உமக்கு எங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பது எத்தனை லேசான காரியம் அப்பா. ஜனங்களின் அமளியை அமர்த்துகிற உமக்கு எங்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை தந்து அமர்த்துவதும் எத்தனை லேசான காரியம். உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்விலே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.